இன்னைக்கு திரையுலகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா முன்னணியில் இருக்கிற எல்லாருமே, அதாவது இயக்குநராகட்டும் தயாரிப்பாளராகட்டும் நடிகர்களாகட்டும் தொழில்நுட்ப கலைஞராகட்டும் எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து அவங்களும் புதுமுகம் தான். ஸோ அவங்க இன்னைக்கு வந்து முன்னணியில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு இருக்க மெயின் ரீசன் என்னென்னா அவங்க எல்லாம் அவங்க மேலே இருந்த அவங்க திறமை மேலே அவங்களுக்கு இந்த நம்பிக்கை, தொடர்ந்து போராடினாங்க, ஜெயிச்சாங்க. அது மாதிரி இன்னைக்கு இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே புதுமுகங்கள், டேரக்டராகட்டும் மியூசிக் டைரக்டராகட்டும் ப்ரொடியூசராகட்டும், உங்களுக்கெல்லாம் உங்கள் திறமையான நம்பிக்கை தான் இந்த படத்தை வந்து எல்லாம் ப்ரொமோட் பண்ணுங்கள். இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும், நீங்கள் கூட ஒரு முன்னணி தான் வருவீங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ. நான் ஆக்சுவலி டிப்ளமோ ஃபிலிம் டெக்னாலஜி படித்தேன், ஆக்டிங் ஸ்டூடெண்ட்டு. திரைப்படமாக சில நிகழ்வுகளை நான் சொல்லி ஆகணும். முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு முன்னாடி முன்னோர்கள் யாருமே கலைத்துறையில் இல்லை. நான் ஒரு கிராமத்தை சேர்ந்தவன், நானும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதிங்கிற கிராமத்தை சேர்ந்தவன். ஸோ டுவெல்த்து முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தா, டிஎஃப்டி ஸ்டூடெண்ட், டிப்ளமோ ஃபிலிம் டெக்னாலஜின்னு ஒரு காலேஜ் இருக்குங்க, அங்கே போய் படிக்கணும். ஓ, திரைப்படத்துக்கே படிக்கணும் போல இருக்குது, நடிப்பு கூட அப்படின்ட்டு வந்து படிக்க வந்தேன். அப்போ திரைப்படக்கல்லூரி முன்னாடி இங்கே தான் இருந்துச்சு, ஃபிலிம் சேம்பரில் தான். அப்போ ரஜினிகா சார், சிரஞ்சீவி சார்லாம் படித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தரமணிக்கு போயிடுச்சு, அங்கே தான் நான் படித்தேன். ஒரு 2 இயர்ஸ் படித்தேன், நல்லா ஸ்கோர் பண்ணேன். அதுக்கப்புறம் வெளியில் வந்தேன், ஒரு 8 இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கும் அந்த ஆசைகள் இருந்துச்சு, எப்படியும் கதாநாயகனாக ஆயிடணும் அப்படின்ட்டு. அப்போ நான் ஹீரோவோன்ற நாளைய நட்சத்திரம் அப்படின்னு சன் டிவியில் பண்ணாங்க, அதில் நான் தான் தமிழ்நாடு லெவலில் ஃபஸ்ட்டாக செலக்ட் ஆனேன். அது மூலிமா ஒரு படம் கிடைச்சது, பிருந்தாவனத்தில் நந்தகுமார்ன்ட்டு. ஸோ அதோட இயக்குனர் அவரும் புவனராஜா, அவரும் தமிழ் மேலே பற்றுடையவர். அவர் தான் இந்த பேர் எனக்கு வச்சார், தமிழ் அப்படிங்கிற பேரை அவர் தான் எனக்கு வச்சார். ஸோ அந்த படம் சில எல்லாத்துக்கும் சில காரணங்களாக அது அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கல தான் இந்த படம் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க, சித்திரமே நிலநடி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஆரம்பித்தாங்க. சில பிரச்சனைகள் காரணமாக அதை அப்படின்னு நிறுத்தி வச்சுட்டு, இது வந்து வழிவிடு கண்ணே வழிவிடு அப்படிங்கிற மூவியில் இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் நம்ம தயாரிப்பாளர், அவருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நான் கதாநாயகனாக நடிக்க வரதுக்கு முன்னாடி சார்கிட்ட சொன்னேன், சார் நான் இந்த படத்துக்கு கரெக்டாக ஆவானா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து பெரிய படம் பண்ணணும், 5 கோடி 6 கோடி பெரிய டைரக்டராக இருக்கணும் அப்படின்லாம் எல்லோரும் நினப்பாங்க. சரி, இந்த படம் நான் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன பண்ணலாமா, லோவாக இருக்குது, ஆஃபீஸ்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தயாரிப்பாளர் தான் சொன்னார், அவர் கரெக்டாக கணிச்சிடுவார், இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாரு. என்ன ஒரு மாதிரியாக யோசிச்சுட்ருக்கீங்க, நீங்கள் தான் இங்கே கதையோட நாயகன். இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல சார் சொன்னார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுது, இது ஒரு நல்ல படமாக வரும், பெரிய படம் பண்ணலாம், நீங்கள் நடிங்க, எதை உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், அதை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு முதல் சொன்ன தயாரிப்பாளர் இவர் தான் நினைக்கிறேன். அதுக்காகவே நீங்கள் ஒரு கைத்தட்டு போடணும். அப்புறம் இப்போ எல்லாருமே அவங்கவுங்க பையனை போட்டு பண்ணிகிட்ருக்காங்க, பணத்தை வெளியிடாமல். ஸோ இவர் வந்து அவரோட பையன் மாதிரி என்னை பார்த்துக்கிட்டார், என்னென்ன பண்ணணும், எது இது பண்ணக்கூடாது, உனக்கு என்ன வேணும், நீ என்ன பொருளாதாரம், உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன ட்ரெஸ் வேணும், நீயே போய் எடுத்துக்கோ, இப்படி எல்லாமே ஃப்ரீடம். எனக்கு கொடுக்குற ஃப்ரீடத்தில் தான் நான் இந்த படம் நல்லபடியாக பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த படம் பெரிய லெவலில் வெற்றி பெறும். அதே மாதிரி இயக்குனர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் இவங்கெல்லாம் எனக்கு சீனியர்ஸ். டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் ஒரு ஆள், சில சீரியல்ஸ்லாம் பண்ணுங்கள், அவங்க சீனியர்ஸ் மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. நான் ஏதாவது ஆப்ஷன் வந்துச்சுன்னா போய் கேட்பேன், சார் என்ன சார் இது இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட்டில் கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, சரி ஓகே அதை கூட வச்சுக்கலாமே நல்லா இருக்கே அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அலிகான் சார்லாம். ஸோ எந்த இடத்துல திறமை இருக்கோ அதை பயன்படுத்தி நல்லா முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற இந்த டீம் வந்து நிரூபிக்கும், நல்லா வந்திருக்கு படம் பாருங்கள். அப்புறம் இன்றைக்கி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், ஃபிலிமில் சார் சொன்ன மாதிரி தான், பவித்ரன் சார் சொன்ன மாதிரி ஃபிலிமில் வந்து போட முடியல, ஏன்னா சாரோட பர்த்டே, எங்களுக்கு ஷூட்டிங் இந்த வீக்கு லாஸ்ட்டாக தான் முடிஞ்சது எல்லா ஷூட்டும். டக்கு டக்குனு எடிட்டிங் பண்ணி 2 டேஸில் ராபர்ட் சார் எல்லோரும் வந்து எல்லாம் டக்கு டக்குனு எடிட் பண்ணி சீடியில் போட்டதுனால அந்த கிளியரன்ஸ் இல்லை உங்களுக்கு. ஸோ இன்னும் திரையில் பார்க்கல, ஃபிலிம் கேமராவில் தான் எடுத்திருக்கோம், நல்லா வந்திருக்கு. எல்லாம் திரையில் போய் பாருங்கள், திருட்டு விசிடியில் பார்க்காதீங்க. என் அழைப்பு ஏற்று வந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த படத்தோட இந்த படத்தில் உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் கௌரி சங்கர் சாருக்கும், டைரக்டர் அலிகான் சாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த படத்தில் கேமராமேன் கனவராஜ் சார் ரொம்ப அருமையாக பிக்சரைசேஷன் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் மொத்தமாக 4 சாங் இருக்குது, 4 சாங்கும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அது
கண்டிப்பா படம் பாக்கும்போது உங்களுக்கே தெரியும் உங்க blessing கண்டிப்பா எங்களுக்கு தேவை இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்தை பத்தி நான் பேசுறதை விட நீங்க சொல்லி கேக்குறது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் விடு கண்ணே வழிவிடு மிக அன்பான தலைப்பு ஆனால் அப்படி கூறினால் யாராலும் இந்த வழிவிடுவார்களா வழிவிடு கண்ணே வழிவிடு என்பது ஒரு ஒரு கண்ணத்தை காட்டி ஒரு கண்ணத்தில் அடித்தால் மறு கண்ணத்தை அடி காட்டு என்பதை போல வழிவிடு கண்ணே என்று வழிவிடு கண்ணே என்றது அமைந்திருக்கிறது ஆனால் இன்று யாரும் வழிவிடு கண்ணே வழிவிடு என்று ஒரு தலைப்பை பிடிப்பு சொன்னால் ஒருவேளை வழிவிடுறாட்டே வழிவிடு என்றால்தான் இன்று நடக்கும் என்ற திரையுலகமும் அப்படித்தான் இருக்கிறது இந்த திரைப்படம் ஒரு பெரும் வெற்றியினை பெற்று அதுவும் இந்த தயாரிப்பாளர் கூறினார் நான் எனது நான் பிறந்த ஊரிலே அருகில் உள்ள சாத்தூரை சேர்ந்தவர் ஆகையால் அந்த ஒரு உணர்வு என்ற முறையிலே அந்த படம் மாபெரும் வெற்றியினை பெற்று இதில் ஈடுபட்டிருக்கின்ற இயக்குநரும் சரி நடிகர் நடிகரும் சரி ஒரு மாபெரும் எதிர்கால வாழ்வினை பெற வேண்டும் என்று வாழ்த்தி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நாள் இது இனிய நாள் இது வழிவிடு கண்ணே வழிவிடு பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மேடையில் விட்டிருக்கூட கலைச்சிற்பிகளே திரையுலக சகோதரர்களே பத்திரிகை நண்பர்களே தொலைக்காட்சி தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் விழாவிற்கு வருகை தந்து சிறப்பிக்க என்று சொல்லும்போது நான் எல்லாரையும் கேட்குறது என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு கேட்பேன் சார் நான் வந்து வாலண்டியர் ரிட்டையர்ட் ஆகி அப்படின்னா ஏன்பா ஏன் அது அது எதுக்கு அதெல்லாம் எடுத்துன்னு வந்து இந்த பணத்தை இந்த சினிமாவில் போட இல்லை இல்லை சார் நான் ரியல் எஸ்டேட் அப்படின்னா சரி ஓகே நீ படம் எடு இதில் பங்கு கொண்ட அத்தனை கலைஞர்களையும் அவருக்கு ரெட் கார்பெட் போட்டு அவர் வரவேற்கணும் புதிய தயாரிப்பாளர்களுக்கும் புதிய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வாய்ப்பு தருகின்ற தயாரிப்பாளர் தான் கடவுள் பிரம்மன் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த தயாரிப்பாளர் வந்திருக்கிறார் அவருக்கு முகமன் கூறி அகமகிழ்ந்து அவரை வரவேற்கிறேன் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைவதற்கு என்ற எந்த உதவி கேட்டாலும் நான் இதற்கு செய்ய தயாராக இருக்கிறேன் வழிவிடு கண்ணே வழிவிடு உண்மைக்கு வழிவிடு உயர்வுக்கு வழிவிடு நன்மைக்கு வழிவிடு என்பது மட்டுமல்லாமல் இந்த திரையுலகை ஆட்டி படைக்கும் திருட்டு விசிடியே வழிவிடு கண்ணே வழிவிடு வெற்றியடைய வழிவிடு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்துள்ள திரையுலக பிரம்மாக்கள் அனைவருக்கும் இன்னொரு தடவை வணக்கம் சொல்லிக்கிறேன் இந்த வழிவிடு கண்ணே வழிவிடு படத்தை பற்றி ஆடியோவை பற்றி பெரியவங்கள்லாம் பேசியிருக்காங்க இங்கே என்னென்னா இப்போ ப்ரொடியூசருக்கு வந்து பர்த்டே அவர் முதல்ல வரும்போதே பார்த்தேன் நான் என்னடா இன்னைக்கு சஃபாரி போட்டு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தேன் அப்போ தான் தெரிஞ்சது அவருக்கு இன்றைக்கி பர்த்டேன்ட்டு ஏன்னா விஜி சந்தோஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக நிற்கிறது ஒரு ஒருத்தர் தான் ப்ரொடியூசர் தான் அதே மாதிரி கேக் வெட்டினார் ஹீரோவுக்கும் பர்த்டேன்னு சொன்னோன்னே நம்ம டைரக்டர் பவித்ரன் வந்து ஹீரோயின் வெட்ட சொல்லுங்கன்னாரு வெட்டிட்டு உடனே எடுத்து கதாநாயகி கொடுத்தார் அவர் கேட்க சரி ஷூட்டிங்கில் தான் அவரால் கொடுக்க முடியல போல இருக்கு இங்கேயாவது ஆசையை நிறைவேற்றிக்கிட்டாரு ஏன்னா இந்த இங்கே எல்லாமே வந்து இந்த அமைப்பு ரீதியாக இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா சினிமா சம்மந்தப்பட்ட புள்ளி உர கணக்கெல்லாம் சொல்லி சினிமாவில் என்னென்ன பண்ணணும்லாம் சொன்னாங்க இப்போ செல்வமணி சாரும் சொன்னார் இதெல்லாம் வந்து எல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க இதெல்லாம் நடைமுறைப்படுத்தினா சார் சொன்ன மாதிரி நல்ல லாபகரமான தொழில் தான் இது அந்த மேம்போக்காக பார்த்துட்டு எல்லாமே லாஸ் லாஸ்ன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் லாபம் வர்றதுக்கு என்னென்ன வழிங்கிறத பெரியவங்களாம் உட்காந்து பேசி அதை சரி பண்ணணும் எப்படின்னா இப்படி தான் ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சர் சொன்னாங்க மார்க்ஷீட் கொடுப்பாங்க மார்க்ஷீட் கொடுக்கும்போது அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க அவளை பாருடா 90 மார்க் வாங்கியிருக்கான் நீ இப்படி வாங்கியிருக்கே அப்படின்னாரு அவளை பார்த்ததுனால தான் நான் இப்படி வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது மாதிரி எல்லாருக்குமே பெரிய படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது அதுக்கு அடிகோலாக முதல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களை பண்ணி தான் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிட்டு அப்புறம் பெரிய படங்களுக்கு போகணும் அது மாதிரி தான் இந்த படமும் வந்து முதல் தடவை ப்ரொடியூசர் இறங்கியிருக்கிறாரு ஸோ ஒருத்தர் உள்ளே வரும்போதே பொதுவாகவே ஒரு பழமொழி சொல்லுவாங்க வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்லுவாங்க அதனால் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி புது ப்ரொடியூசர் எப்போ வந்தாலும் எங்கள் பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சி தோழர்களும் இன்டர்நெட் இனியர்களும் எப்பயுமே இருகரம் கூப்பி ரஜினிக்கு என்ன பப்ளிசிட்டி தர்றாங்களோ அதே மாதிரி தான் புதுமுகத்துக்கும் தர்றாங்க அது வரைக்கும் அவங்களுக்கு நம்ம ஒரு கைத்தட்டை போட்டு சந்தோஷம் தெரிவிச்சுக்குவோம் என்னென்னா
இது இப்ப இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இப்ப எப்படி ஒரு ஒரு ரன்னா எடுத்து 100 ரன் அடைறாங்களோ கிரிக்கெட்ல அது மாதிரி இந்த சின்ன படங்கள் தான் ஒவ்வொரு வருஷம் நிறைய வந்துட்டு இருக்கு பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 20 படம் வரும் சின்ன படங்கள் 100 படம் வருது அதுல ஒரு படம் வந்து ஜெயிக்குது சோ அடுத்தடுத்து தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கிறோம் அது மாதிரி நம்ம ஜெய்யா காசா இருக்கார் பாருங்க தொடர்ந்து எப்படியாவது ஒரு நாள் ஜெயிக்கங்கிற வெறியில படங்கள் பண்ணிட்டே இருக்கிறாரு கண்டிப்பா ஒரு நாள் அவர் ஜெயிப்பாரு ஏன்னா எல்லாருமே முதல் படத்துல புதுமுகம் தான் புதுமுக டைரக்டர் தான் ஆனா அது ஜெயிச்ச பிறகுதான் அவங்களுக்கு வந்து நிறைய அப்ளாஸுகளும் அவார்டுகளும் விருதுகளும் வந்து சேருது ஸோ அது மாதிரி இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இந்த இசையமைப்பாளரும் நிறைய வந்து போட்டி போட்டுருக்கிறாரு ஜெயிக்கணுங்கிறதுக்காண்டி ஏன்னா ரொம்ப நாளாக தெரியும் எனக்கு அவரை அதே மாதிரி அவரும் இந்த படம் மூலமாக வெற்றி அடையணும் அதே மாதிரி இந்த படம் சாங்கு பார்த்தோம் செல்வமணி சார் வந்து இந்த சாங்கை பார்க்கணும் ஏன்னா அது ஃபங்க்ஷன் முடிஞ்ச மறுபடியும் போடணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த படத்தில் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தோடனே ஃபோட்டோகிராஃபர்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க அப்போ தான் தெரிஞ்சது கதாநாயகி நம்ம கும்முன்னு வந்திருக்கு எல்லாம் கூப்பிட்டு வளச்சி வளச்சி எடுத்துட்டு இருந்தாங்க ஃபோட்டோவை ஸோ அப்போ பாட்டு அதே மாதிரி நல்லா எடுத்துருக்குறாங்க உன் பேரை சொன்னவுடனே உடம்பெல்லாம் சிவக்குதுன்னு ஒரு வரி வருது அதில் ஸோ அதே மாதிரி படம் பார்க்குறவங்களுக்கும் சிவக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இந்த படம் மாபெரும் வெற்றியடைய எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி விடைபெறு நன்றி வணக்கம் வழிவிடு கண்ணே வழிவிடு திரைப்பட இசை வெளியீட்டுக்கு வருகை தந்துள்ள திரைப்பட சுரத்தரை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் இவ்வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள பல்வேறு பத்தப்பட்ட நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் தொலைக்காட்சிகளுக்கும் பத்திரிகைகளுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வழிவிடு கண்ணே வழிவிடு இந்த திரைப்படம் திரைப்படத்துறையின் குரலாக இப்போது ஒலிக்க தொடங்கியிருக்கிறது அடைக்கப்பட்டுள்ள பல வழிகள் திறக்கப்பட வேண்டும் அதற்கு வழிவிடு கண்ணே வழிவிடு ஒரு சாவியாக அமைய வேண்டும் அலிகான் வந்து என்னுடைய நண்பர் அவர் இந்த படத்து மூலமாக மிகச்சிறந்த ஒரு இடத்தை அடையணும் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கின்ற அனைத்து நடிகர் நடிகர்கள் மியூசிக் இசையமைப்பாளர் உத்ரேயன் அனைவருக்குமே இந்த படம் வழிவிட்டு தமிழ் சினிமாவையும் அவர்களையும் காப்பாற்ற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எனக்கு இந்த படத்தோடு இருக்கிற தொடர்பு என்னென்னா அலிகான் இயக்குனர் அவர்கள் என்னுடைய நிறுவனத்தில் ஒரு 2-3 ஆண்டு காலம் பணியாற்றியிருக்கிறார் ஒரு சிறந்த ஒரு சுறுசுறுப்பு மிக்கவர் ஒரு ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற ஒரு வெறி உள்ளவர் அவருக்கு இந்த வாய்ப்பை அளித்ததுக்காக தயாரிப்பாளர் திரு கௌரி சங்கர் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த படம் பெரிய வெற்றி பெற்று அலிகான் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாகவும் தயாரிப்பாளர் அவர்களுக்கு ஒரு லாபம் தரக்கூடிய படமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த படத்தில் சிறந்த எனக்கு நான் கேட்குற இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கொடுத்து இந்த பாட்டை வெற்றி பெறணும் சேர்ந்து தயாரிப்பாளர் கௌரி சங்கர் அவர்கள் நிறைய உதவி பண்ணி இந்த பாட்டை வெற்றி பெறத்து வழி பண்ணியிருக்காங்க ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் பேச தெரியல நன்றி வணக்கம்